எஸ் பிளாக் குமரவன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இணைகிறார். எஸ் பிளாக் குமார் அவர்கள் இதிலிருந்து இவங்க எல்லாம் காங்கிரஸ் நோ ஆர்பிங். அண்ணாவண்ணா போன வருஷம் நம்மளுக்கு ஆப்போசிட்டா வேலை செஞ்சார் நினைக்கிறேன், இந்த வருஷம் நம்ம கூட இருக்கிறார். அதே போன்று இப்போது நம்முடைய நன்றியை தெரிவிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரூபா மேடம் வராங்கன்னு சொன்னா இவ்வளவு பேர் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. யாரையும் காசு கொடுத்து கூப்பிடல, யாரையும் மெர்த்தி கூப்பிடல. யாரும் மெர்த்தி கூட்டுமாமா? தண்ணி உறுதல வரல நான் கூப்பிட்டுமா? சொல்லுமா எப்படி வந்து கூப்பிட்டு? எல்லாரையும் மேடம் வராங்கன்னு சொன்னோட என்ன சொன்னீங்க? வரேன் தானே சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் நன்றி உங்களுக்கு. நான் ஆரம்பிக்கும் சொல்ல, அப்புறம் வருகை தந்திருக்கும் நம்முடைய எம்எல்ஏ, இன்றைய எம்எல்ஏ ரூபா மேடம், நாளைய எம்எல்ஏ ரூபா மேடம் அவர்களுக்கு ஆறா சின்னத்தில் ஆறா நம்பர் கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று அது கேட்கறதுக்கு இங்க வந்திருக்கிறாங்க மேடம். இப்ப ரெண்டே ரெண்டு விஷயம் பேசிடுறேன், ஏன்னா பொய் சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க ஆப்போசிட் பார்ட்டி. எத்தனை பேர் இங்க லோன் வாங்கி இருக்கிறீங்க? கைத்து ரூபா மேடம் லோன் எத்தனை பேர் வாங்கி இருக்கிறீங்க? எவ்வளவு தானா? பயங்கர தூக்குமா? இவ்வளவு பேர் வாங்கி இருக்கிறீங்கல்ல ரூபா மேடம் லோன் வாங்கி. நாங்க வந்து நடு தெருக்கு வந்துட்டோம், கடங்காரன் ஆயிட்டோம், அந்த லோன் வாங்கினு சொல்லிட்டு யாரா கஷ்டப்படுங்க யாரா இருக்கிறீங்களா? அதனால என்ன பெனிஃபிட் ஆயிக்குது உங்களுக்கு சொல்லுமா? வட்டி இல்லாத காசு தானே நடு தெருக்கு வந்து கடத்த தீட்டீங்கல்ல. ஓம் சக்தி கோயிலுக்கு போய்க்கிறவங்க கை தூக்கும், யாரும் பஸ்ல போனாங்க வர மாதிரி இருக்குது. கீழக்குரு சொல்லிட்டாரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல பேசாது என்னன்னு சொல்லிட்டு பேசினா தான் நிறைய வந்தா பாத்து யார் போகமா பேசிட்டாரு. இன்னும் நான் நிறைய பேசினா டைம் இல்ல, அப்புறம் மேடமே பேச முடியாது. அப்புறம் சொன்னாங்க ரூபா மேடம் ஓட் போடாத, ஊர் அழிஞ்சிடும் சொல்லி அங்கங்க கேன்வஸ் பண்ணுக்கிறாங்க இல்லையா. ஊர் அழிறதுக்கா மேடம் ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சாங்க, ஊர் அழிறதுக்கா மேடம் அம்பேத்கர் ஸ்கூல்ல இருந்து சல்டனா சர்க்கிள் வரைக்கும் ரோட் போட்டாங்க, லைட் போட்டாங்க. ஊர் அழிறதுக்கா சொன்ன இதை கட்டி வச்சுக்கிறாங்க, மினி விதான் சௌதா. இதெல்லாம் ஊர் அழிறதுக்காமா? யார் நல்லதுக்கு? எந்த ஊர் நல்லதுக்கு? அப்ப யாருக்கு ஓட் போடணும்? என்ன நம்பரு? என்ன சின்னம்? நம்ம ஓட்டெல்லாம் யாருக்கு? அதற்குரிய அருமை தாய்மார்களே, வாலிப நண்பர்களே, விரைவாக வந்து மேடம்க்கு வரவேற்பு கொடுத்து அவர் வெற்றியின் உற்சாகத்தை எழுப்பி மேடமின் வெற்றியை உறுதியாக்கி தங்கவயல் மக்களுக்கு ஒரு நல்ல நற்செயல் செய்வதற்காக மழையின்றி குளிரின்றி அதை பாராமல் இங்கு வந்து மேடத்திற்கு உத்தேசத்தை கொடுத்த அனைவருக்கும் என் சார்பிலும் எங்களது பன்னாயக வட்ட வாதின் சார்பில் அனைவருக்கும் நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆறுமுகம் பேசுறாரு, செல்வா பேசுறாரு, இன்னும் அண்ணன் ஜெயபாலன் பேசுறாரு. அதனால வந்து நான் எதுவும் பேச முடியாது. ஏன் முடியாதுன்னா அவங்களுடைய சாதனைகளை வந்து சொல்லினே போலாம். இன்னைக்கு நம்ம சுதந்திரமா வளர்த்துறனா மேடம் தான் காரணம். நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாதிரி வந்து இவங்க வந்தா ரவுடியத்தை ஒழிஞ்சிடும் அழிஞ்சிடும், எதுவுமே ஒழிய போறது இல்லை, கம்மியாகும். மேடம் வந்தா சுத்தமா ஒழிஞ்சிடும். அவங்க இருக்கிறதுனால தான் தங்க வயல வந்து அமைதி பூங்காவா இருக்கிறது. தாய்மார்கள் சுதந்திரமா வளர்த்துறாங்க, சுதந்திரமா மார்க்கெட் போயிட்டு வராங்க, சுதந்திரமா எல்லா வேலையும் போயிட்டு செஞ்சுக்கிறாங்க. இது காரணம் வந்து அம்மா தான். மேடம் வந்து மறுபடியும் நீங்க வந்து ஆறாம் நம்பர் கைச்சில ஓட்டு போட்டு உங்களுடைய வெற்றி வாக்க முத்திரையிட்டு சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். கண்டிப்பா அனுப்புறோம், அனுப்புறதுக்கு தான் நம்ம இவ்வளவு பேர் சேர்ந்திருக்கிறோம். சட்டமன்றத்துக்கு அனுப்பி இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா, கர்நாடகாவில பெரும்பான்மையான சீட்டை வந்து காங்கிரஸ் தான் பிடிக்குது. கர்நாடகாவை காங்கிரஸ் தான் அமைக்குது. தங்கவயல்ல மேடம் தான் ஜெயிக்கிறாங்க. இது உங்களின் ஆசீர்வாதத்தோட நான் சொல்றேன். உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? ஆகினால மேடம் வந்து சட்டமன்றத்துக்கு போயிட்டாங்கன்னா கர்நாடகத்துல காங்கிரஸ் தான் அமையிறது பல சலுகைகளை
மேடமே உங்க முன்னாடி பேசுவாங்க ஏனா அதுக்கு நான் உரிமை இல்ல மேடம் தான் வந்து உங்களுக்கு புரியற மாதிரி பேசுவாங்க உங்களுடைய பொன்னான வாக்குகளை கண்ணியமான வாக்குகளை விலை மதிப்பற்ற வாக்குகளை கை சின்னம் நம்பர் 6 அவருக்கு முத்திரையிட்டு மேடமே ஒத்துக்கொள் செய்ய வேண்டும் கேட்டு கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடை குறிப்பிடுகிறேன் நன்றி வணக்கம் நம் மத்தியில நம்முடைய சண்முகத்தை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல உங்களுக்கு எல்லாம் கோல்ட் டேங்கருடைய தம்பி அவரும் சண்முகம் பயணி இவர்கெல்லாம் வந்து நம்ம காங்கிரஸ்க்கு சப்போர்ட்டாங்க நம்முடைய எம்எல்ஏக்கு சப்போர்ட்டாங்க இங்க வந்துக்கிறாங்க அவங்கள இன்னைக்கு நம்ம எம்எல்ஏ தலைமையில வருக வருகன்னு பயணி மூணாவது தம்பி பயணி சேகர் கோல்ட் சேகருடைய அன்பு தம்பிகள் இணை பிரியாத அன்பு அண்ணன் தம்பிங்க இப்போ நம்மளுடைய எம்எல்ஏக்கு சப்போர்ட்டா வந்துக்கிறாரு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது எங்க காங்கிரஸ் சார்பில் வருக வருகன்னு வர வைக்கின்றோம் அடுத்தபடியாக பேசுறேன் தாய்மார்களே வாலிப நண்பர்களே இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு உங்களிடம் வாக்கு சேகரிக்க வந்திருக்கின்ற வருங்கால கர்நாடகா சட்டசபையில தங்கவலை பற்றி எடுத்துரைத்து பல நல்ல காரியங்களை செய்ய இருக்கின்ற எனது அருமை சகோதரி திரு ரூபகலா சசிதர் அவர்களே போட்டையில பாத்தியா காங்கிரஸ் குடிப்பருக்குது பாத்தியா அப்படின்றது இந்த எஸ்டி பிளாக்ல செஞ்சு மூச்சுக்கிற என்ன அருமை தம்பி சகோதரன் வீராதி வீரன் செல்வா அவர்களே மற்றும் ஆறுமுகம் அவர்களே ஆறுமுக நண்பர் அவர்களுடைய நண்பர்களே அருமை அண்ணன் திரு சண்முகம் அவர்களே பயணி அவர்களே எங்க அண்ணன் பழைய ஆர்பியில் இருந்த கருணாண அவர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சந்தோஷம் இங்க வந்து பேசணும் ஒரு காலத்துல பதியும் இல்லையா வெஜிடபிளாக்குள்ள போனான கல்ல தச்சிருவாங்க அந்த காலத்தை மாத்தி இந்த காலத்தை எத்தனை வந்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா யாரையோ அடிக்கிறேன் திட்டுறேன் வெட்டுறேன் போலீஸ்ல புச்சு குத்துறவன் உனி வீடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இல்ல ரூபா சசிதர் எம்எல்ஏ ஆனதுக்கு முன்ன என் தம்பி செல்வா கவுன்சிலர் அப்போ இந்த தொகுதியில பக்தா செல்லும் பிரசிடன்ட் ஆயிடுவாரு எம்எல்ஏ ஆயிடுவாரு இல்ல எஸ்ராஜேந்திர எம்எல்ஏ ஆயிடுவாரு பக்தா செல்லும் முனிசிபாலிட்டி இருக்குவாரு ஒரே ஒரு கல்லு கூட எடுக்க மாட்டாரு இந்த எஸ்டி பிளாக்ல ஒரு ரோடு போட மாட்டாரு இத்த சொல்லுவாரு தான் நெஞ்சன் செல்வா ஏரியாத்துல யாவதே வந்து கல்ச மாடுறதில்ல ஏக்கந்த அவர் இப்படிக்கு போயிட்டு அவர் ரெண்டு பேரும் சண்டை போட்டது ஏன் தாய்மார்களுக்கு தண்ணி இருக்காது அந்த ரோடு போட முடியாது காவா கட்ட முடியாது சிமெண்ட் ரோடே பார்த்துட்டு செல்வம் வந்த பின்னால தான் காவா போட்டது செல்வா காங்கிரஸ் கவுன்சிலர் வந்த பின்னால தான் போட்டு வீட்டு வீட்டுக்கு கொலா போட்டது காங்கிரஸ் கவுன்சிலர் செல்வம் வந்த பின்னால தான் நம்ம சப்போர்ட்ல நான் பாத்துக்கிறேன் என் கண் கூட எஸ்டி பிளாக்ல போக முடியாது வாங்க மாட்டாங்க அவங்க கல்ல தச்சு தச்சிருவாங்கன்னு சொல்லும் போது கோயில்ல உட்கார வச்சு ஒரு ஒரு சகோதரியும் உங்க மஞ்சா வச்சு மரியம்மா எதிரில காசு குத்தவங்க தான் ரூபகலா செஞ்சது இல்லையா எல்லா கோயிலுக்கு நாங்க கூட மூட்டில ஏத்துன்னு வந்தோம் டிசிசி பேங்க் தான் அவங்களது இல்ல டிசிசி பேங்க் டைரக்டர் சேர்மன் கிட்ட கெஞ்சி கூத்தாடி எஸ்டி பிளாக் யார எதுவும் பண்ண மாட்டேன்றாங்க அந்த எஸ்டி பிளாக் தாய்மார்களுக்கு நம்ம பண்ணோம் செல்வா என்னை கேட்டுக்கிறாரு அவங்க எல்லாருக்கும் லோனு கொடுத்தது கூட இவங்க தான் எதுக்கு வந்துக்கிறேன்னா ஓட்டு கேட்கறதுக்கு சும்மா வரல எஸ்டி பிளாக்ல வரும் போதே இது என் கோட்டை இங்க யாரும் வர முடியாது யாரும் செய்ய முடியாது யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க அதுக்கு இல்ல செய்யறதுக்கு உங்களுக்கு இந்த எஸ்டி பிளாக்ல எத்தனை பிரச்சனைக்குதோ அத்தனை பிரச்சனையும் செஞ்சு காட்டுறதுக்கு வந்துக்கிறவங்க தான் இந்த ரூபா சக்தி
எப்படி செய்வாங்க நீங்க ஓட்டு போட்டு ஆதரிச்சதுனால போன ட்ரிப் இன்னைக்கு ஊர்ல எங்க பார்த்தாலும் லைட் கோடு இந்த ஐமாஸ் லைட் போறதுக்கு வந்து மாதிரி என்ன ப்ராப்ளம் இல்லையா அப்பதான் ரூபா மேடம் யாருன்னு எஸ்டி பிளாக் தெரிஞ்சிச்சு கரண்ட் ஆஃப் பண்ணப்பற வர வரலாம் போலையா பொம்பளை ஆம்பளை ஐரன் லேடி பாய் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு ஒன்னு ஓடிடுவாங்க அப்படின்னு நினைச்சா கரண்ட் வந்து லைட் ஆன் பண்ணிட்டு எரிய வச்சுட்டு பின்னால போனா என் சகோதரி உங்களை கீழே விட மாட்டாங்க நீ யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எஸ்டி பிளாக்ல இருக்கிற சகோதர சகோதரிங்க சிந்திக்கணும் பல ஆண்டுகளாக 50 வருஷத்துக்கு மேல செய்யாத காரியத்தான் இன்னைக்கு செஞ்சது இந்த காங்கிரஸ் முனிசிபாலிட்டியும் காங்கிரஸ் எம்எல்ஏ வந்தா சேலஞ்ச் பண்றோம் இல்ல பக்தாச்சல எம்எல்ஏ இருக்குமா செஞ்சாரு பிஎம்ஆர் எம்எல்ஏ இருக்கும்போது பொற்காலம் வீட்டுக்கு ஒருத்தர் வேலை அது சிங்கம் பிஎம்ஆர் முக காலம் வேற பக்தாச்சலம் இசராஜந்தன் இருக்கும் போது எத்தனை ரோடு போட்டீங்க எத்தனை காவா கட்டினீங்க எத்தனை போரு போட்டீங்க உங்களுக்கு எத்தனை லோனு வாங்கி கொடுத்தாங்க உன்னை என்ன பண்ண போறன்னு சொல்லணும் ஆனா இன்னைக்கு வந்துக்கிற ரூபா சசிதர் அவர்கள் உங்களுக்காக எதையும் நீங்க கேஜிஎஃப்ல ஒரு சேலஞ்ச் எத்தனை 35 கவுன்சிலர் இருந்தாலும் சரி செல்வா கவுன்சிலர் ஆடி கூட சரி செல்வா கேட்டா எல்லாம் செஞ்சு ஏன்னு சொன்னா நம்ம எஸ்டி பிளாக் ரொம்ப கீழே போயிடுச்சு என்ன விஷயத்துல நான் வேற விஷயத்துல எல்லாம் பேசல வேலைங்க கவர்மெண்ட்ல வேலை இன்னைக்கு ரெண்டுக்கு பார்க் கட்டிக்கிறது யாரு எத்தனை வருஷம் சத்துறோம் நம்மளுக்கு அதனால தாய்மார்களுக்கு உங்களுக்கு சொல்றது வீட்டு உள்ள கேட்டுங்கிற தாய்மார்களை கையெழுத்து கேட்டுக்கிறது நீங்க போற போற ஓட்டு 6 நம்பருக்கு போற போற ஓட்டு வெறும் கேஜிஎஃப்ல எம்எல்ஏ ஆவறதுக்கு இல்ல பெங்களூர்ல இருக்கிறவனுக்கும் குப்பத்துல இருக்கிறவனுக்கும் நம்ம வேலை விட்டு வந்து பாரு நம்ம அப்பா தாத்தா வந்தாங்க பாரு பெருநம்பட்டு ஆம்பூர் குடியாத்து கருத்து நம்பலாம் தருமபுரி எல்லாம் வந்து ஓகே வெரி குட் பிரதர் தருமபுரி ஆனா தன்மான் எல்லாம் பேஜாரு பண்றாங்க அதனால அங்கிருந்து திருப்பம் கேஜிஎஃப்க்கு வேலைக்கு வரணும் அங்கிருந்து கூட வேலை நம்ம சொந்தக்காரங்களை இட்டுனு வந்து நம்ம வேலையில போட்டு வேலை கொடுக்கணும் அன்னைக்கு எப்படி கெனி வேலை சேர்ந்து வந்தோமோ அது போல நீங்க இண்டஸ்ட்ரியல வேலை செய்யணும்னு சொன்னா இந்த கர்நாடகா கவர்மெண்ட்ல கர்நாடகால காங்கிரஸ் கவர்மெண்ட் வரணும் அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்ல ரூபகலா சசிதர் ஒரு அமைச்சர் ஆகணும் அந்த அப்போச்சர் மூலியமா இந்த தங்கவேலுக்கு நல்ல நடக்கணும் இது வாதம் சொன்னா கர்நாடகால 113 கழிச்சா தான் மந்திரி சபை அமைக்க முடியும் 224 இடத்துல 225 இடத்துல கேண்டிடேட் போடணும் எலெக்ஷன்ல நிக்க வைக்கணும் ராகுல் காந்தி மாசு லீடர் வரணும் சித்தராமையா மாசு லீடர் வரணும் ரூபாய் மாசு கேண்டிடேட் வரணும் அப்பதான் இந்த கவர்மெண்ட் எல்லாம் பிடிக்க முடியும் ஒரே கேஜிஎஃப்ல நின்று எப்படி நல்லா சொல்லு ஒரு எம்எல்ஏ ஒன்னும் பண்ண முடியாததுனாலதான் நம்ம ஊரு ரொம்ப பின்னால போயிருந்துச்சு அதனால எந்த கவர்மெண்ட் வருதோ அந்த கவர்மெண்ட்ல எம்எல்ஏ வேணும் என் வாலிபன்ல நீங்க சிந்திக்கணும் இன்னைக்கு ட்ரெயில் டிராவல் பண்ணுற வாலிபனுங்க எவ்வளவு சர்ச்சுக்கு போறவங்க நீங்க எல்லாம் பாருங்க இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுனால இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுனால சாத்தப்பட்டவனுக்கு எதிராக நல்லது நடந்துக்குதான் முஸ்லிம்ஸ்க்கு எதிராக நல்லது நடந்துக்குதான் கிறிஸ்தவங்களுக்கு செத்து வந்துக்கிற சட்டம் அடுக்கவே அடுக்காது நம்ம இது உள்ள நம்மளுக்கு தெரியல நீ சர்ச்சுக்கு போயிட்டு வந்து பைபிள கையில வச்சுன்னு எதிர்லுகிற ஒரு இந்து கிட்ட நின்று பேசிட்டு வாங்க அந்த இந்து போயிட்டு உமாலி எனக்கு கிறிஸ்தன் கூப்பிடுறான்னு சொன்னாவே ஜெயிலு பைன் இப்படி ஒரு சட்டத்தை கர்நாடகால பிஜேபி கவர்மெண்ட் எத்தனை வந்துச்சு கிறிஸ்தவ சகோதரங்களா நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்லணும் நம்ம சொல்லாத வீட்லயே வச்சிருந்தோம்னா நம்மளுடைய நிலைமை ரொம்ப மோசமாகும் இந்த எஸ்டி பிளாக் முன்னேறணும்னா இந்த எஸ்டி பிளாக்ல நல்ல காரியம் நடக்கணும்னா
நீ எஸ்டி பிளாக் நல்லா இருக்கணும்னா என் தம்பி செல்வா பேச்ச கேட்டு அவர் வருவாரு வீட்டுக்கு அன்பா சொல்லுவாரு அக்கா ஆறாம் நம்பருக்கு கை சின்னத்துல ஓட்டு போடு நான் உங்களுக்கு நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு அது கண்டிப்பா அவர் பண்றாரு ஏன்னா அவரு அதே தான் நல்லது பண்ணுகிறாரு அது போல அவர் சொல்றதுனால நீங்க இனிமேல் யாருக்கு யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இது டெமோக்ரசி சுதந்திர நாடு ஆல் ஆர் ஈக்குவல் யாரும் தாழ்ந்தவனும் கிடையாது எவனும் உயர்ந்தவனும் கிடையாது உன் மனசாட்சிக்கு நீ நல்லவனா நடக்கணும் உன் மனசாட்சியோட நீ வாழணும் அடுத்தவனுக்கு உதவி பண்ணணும் யாரையும் கெடுக்க கூடாது போலீஸ்ல பூச்சி கொடுக்குறாங்க அது என்னமா பண்றது இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல யாரையும் பூச்சி கொடுக்க முடியாது கேஸ் கூட இனிமேல் யாரும் எழுத மாட்டாங்க இந்த அம்மா எழுதிட்டா நீ கம்ப்ளைண்ட் பண்ற போனா கூட அது கரெக்டான ஆதாரம் தான் பண்ண முடியும் அதனால எஸ்டி பிளாக் மக்கள் நம்புகிறது நான் ஒருத்தன் 100 பேருக்கு சமன்ற மாதிரி இங்க வந்துகிற தாய்மார்கள்லாம் 100,000 பேருக்கு சமமா இருந்து உங்களுடைய பொன்னான வாக்குகளை உங்களுடைய கண்ணியமான வாக்குகளை நம்பர் 6 கை சின்னம் 10ஆம் தேதி காலையில செல்வா உங்களை வந்து 8ஆம் தேதி 7ஆம் தேதியே பாத்துருவாரு ஓட்டு கேட்கறதுக்கு பர்த்டே அன்னைக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாரு கேக்கு கூத்தா கூட வாங்கி சாப்பிட்டே போய் ஓட்டு போட்டு வந்துருக்கோம் இப்ப எல்லாம் போட்டு போட்டா குடுக்கறாங்கல்ல காலையில செல்வா எத்தனை கேக் குடுக்கறாரு மேடம் பர்த்டே கேக்கு அத்த வாயின்னு டேஸ்ட வாயில சாப்பிட்டே போயிட்டு ஓட்டு போட்டு வந்துருக்கோம் எப்படி போடணும்னு சொன்னா ஹாப்பி பர்த்டே டு இன் போய் அங்க அமுத்தணும் இல்லையா மாதிரி கையில ஊத்திட்டு இருப்பேன் நான் கூட வானாண்டு விட்டேன் அதனால நீங்க எல்லாம் காலையில போயிட்டு ஓட்டு போட்டு வரணும்ன்றத உங்களை பணி வெண்படுங்கன்னு கேட்டுக்கொண்டு நீங்க வந்துக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ சகோதரிங்க நம்ம கூட இருக்கிறாங்கன்னா மேலாம் அப்பயே கழிச்சுட்டாங்க நன்றி 6ஆம் நம்பரு 10ஆம் தேதி கை சிம்பல் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் என்ன நம்பர் 6ஆம் நம்பர்